குருவே சரணம். ஸ்ரீ நட்பு ஜோதிட மையம். நான் உங்கள் கார்த்திகேய வேலவன். நாம் பார்ப்பது ஜோதிட பாடம் 13. இந்த பாடப்பகுதியில் பார்த்தீங்கன்னா கோணம், அதாவது கோணத்தில் வந்து பரிபூர்ண சுபர், பரிபூர்ண பாவர், மற்றும் பார்த்தீங்கன்னா கேந்திரத்தோட பெயர்கள், பனபரஸ்தானம் பற்றி நோஞ்சு விளக்கம் பார்க்கலாம், கேந்திராதிபதி தோஷம் பற்றி என்னன்னு பார்க்கலாம், மற்றும் பார்த்தீங்கன்னா நவகிரக காரகத்துவத்தை பற்றி இந்த பதிவின் மூலமாக நம்ம பார்க்கலாம். முதல்ல நம்ம பார்க்கறது கோணம். கோணம் பரிபூர்ண சுபர் பார்த்தீங்கன்னா 1, 5, 9 லக்னத்திலிருந்து லக்னத்திற்கு பரிபூர்ண சுபர். இவங்க பரிபூர்ண சுபர்னு அப்படின்னா பார்த்தீங்கன்னா இவங்க நல்லது மட்டும்தான் செய்வாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா கேந்திரஸ்தானத்தில் 1, 4, 7, 10 இதில் வந்து 2 நல்லது 2 கெட்ட கேந்திரம் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அந்த 2 கெடல் செய்கிறது எதுங்கிறது நம்ம தான் கண்டுபிடிக்கணும். உபஜயஸ்தானம்னா நம்மளுக்கு தெரியும், 3, 6, 10, 11. பரிபூர்ண பாவர், பரிபூர்ண பாவர்ங்கிறது 6, 8, 12. 6, 8, 12 என்பது பார்த்தீங்கன்னா பரிபூர்ண பாவர். இந்த ஸ்தானங்கள் கெடுதலை மட்டும்தான் செய்யும் அப்படின்னு மூல நூலில் சொல்கிறாங்க. ஆனால் நாம் இது வந்து யாருக்கு கெடுதல் செய்யும் அப்படிங்கிறத நாம் தான் கணிக்கணும். கெடுதல் வந்து நமக்கா இல்லை எதிராளிக்கா அப்படிங்கிறது வந்து நாம் தான் கணிக்கணும். அதனால அந்த இந்த தசம் வந்தோடனே உடனே நமக்கு கெட்டது நடக்கும் அப்படின்ட்டு எடுத்துக்கொள்ளக்கூடாது. 6, 8, 12 தசம் வந்தோடனே நமக்கு கெடுதல் நினைக்கக்கூடாது. யாருக்கு கெடுதல் அப்படின்னு நம்ம கணிச்சு தான் பார்க்கணும். இந்த தசம் வந்தோடனே நம்மளுக்கு கெட்டது நடக்கும்னு நினைக்கக்கூடாது. அந்த மாதிரி செய்கிறது தப்பு. கேந்திரத்தின் பெயர்கள் பார்த்தீங்கன்னா 1வது லக்ன கேந்திரம், 4வது கேந்திரம் அதாவது சதுர் அல்லது மாத்ரு கேந்திரம், அதாவது 4 சதுர்கேந்திரம் அப்படி இல்லைன்னா மாத்ரு கேந்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. 7வது வந்து சப்தம கேந்திரம், 10வது தசம கேந்திரம். மொத்தம் 4 கேந்திரம் இருக்குது நம்மளுக்கு தெரியும், அதோடைய பெயர்கள். பனபரஸ்தானம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 கேந்திரம் நல்லது, 2 கேந்திரம் கெட்டது. கேந்திரம் என்றாலே 2 நமக்கு நல்லது, 2 வந்து அடுத்தவங்களுக்கு நல்லது அப்படிங்கிறது நம்ம இதன் மூலமாக தெரிஞ்சுக்கணும். அடுத்தவங்களுக்கு நல்லதுனாவே நமக்கு கெடுதல், நமக்கு நல்லதுன்னா அடுத்தவங்களுக்கு கெடுதல் அப்படின்னு அர்த்தம். ஒருத்தரோட இழப்பீடு தான் ஒருத்தருக்கு லாபம், ஒருத்தர் லாபம் அடைஞ்சா மற்றவங்க இழப்பீடு சந்திச்சே ஆகணும். இதுலேருந்து நாம் என்ன புரிஞ்சுக்கணும்னா நம்ம இழந்தோம்னா அடுத்தவங்களுக்கு லாபம், அடுத்தவங்க இழந்தா நமக்கு லாபம். இதை தான் இந்த கேந்திரம் சொல்லுது. அடுத்ததாக நாம் பார்க்கறது கேந்திராதிபதி தோஷம். 1, 4, 7, 10 இடங்களுக்கு கேந்திர வீடுகளுக்கு அதிபதியாக இயற்கை சுபகரங்களான குரு சுக்கிரன் வருவது வந்து பார்த்தீங்கன்னா கேந்திராதிபத்திய தோஷம் அப்படிம்பாங்க. உதாரணமாக பார்த்தீங்கன்னா கன்னி லக்னத்திற்கு பார்த்தீங்கன்னா குரு பகவான் 4க்கும் 7 கூடியவராக கேந்திர வீடுகளுடைய அதிபதியாக வராரு. இப்படி வரும்போது பார்த்தீங்கன்னா கேந்திராதிபதி தோஷத்தை அடைவார். பாவர்களுக்கு இந்த தோஷம் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை பற்றி நம்ம விளக்கம் வந்து பின் பகுதியில் பார்க்கலாம். ஏன்னா கேந்திராதிபதியை பற்றி பெரிய தகவலாக இருக்குது, புரிதலுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை பின்னாடி நம்ம பார்க்கலாம். நவகிரக காரகத்துவம் அடுத்ததை நம்ம பார்க்கறது. ஒவ்வொரு கிரகத்திற்குமே பார்த்தீங்கன்னா தனிப்பட்ட பலன் அளிக்கக்கூடிய குணங்கள் உண்டு, அதை தான் காரகத்துவம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கறது சூரியன். சூரியனாவே பித்ருக்காரகன், அதாவது சூரியனை வச்சு தான் தந்தை அரசு வேலை பற்றி தெரிஞ்சு கொள்ள முடியும். 2வது வந்து பார்த்தீங்கன்னா சந்திரன். சந்திரனை வச்சு தான் ஜாதகருடைய தாய் மற்றும் ஜாதகருடைய மனம், அவர் என்ன நினைப்பார் எப்படி பேசுவாருங்கிறத பற்றி மன சிந்திக்கக்கூடிய தன்மை எல்லாமே சந்திரனை வச்சு தான் நம்ம தீர்மானிக்க முடியும். 3வது பார்த்தீங்கன்னா செவ்வாய். செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா பிராப்தக்காரகன், அதாவது பூமி நெருப்பு சகோதரன் பற்றி இந்த செவ்வாய் வச்சு நம்ம அறிஞ்சிக்கலாம். 4வது புதன். வித்யாகாரகன், கல்வி வித்தை இசை நடனம் ஜோதிடம் நகைச்சுவை இவற்றுக்கு காரகன் வந்து பார்த்தீங்கன்னா புதன். 5வது குரு பகவான். குரு பகவான் தான் புத்திரக்காரகன், தனக்காரகன், பக்தி பணம் குழந்தை கற்பித்தல் இதை வச்சுட்டு குரு பகவானை வச்சு நம்ம இதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். 6வது பார்த்தீங்கன்னா சுக்ரன். சுக்ரன் தான் வந்து பார்த்தீங்கன்னா கலத்திரக்காரகன், காமம் அழகு இளமை சுபபோகம் லட்சுமி கடாட்சம் இது எல்லாமே வந்து சுக்கரனை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். 7வது பார்த்தீங்கன்னா சனி. ஆயுள்காரகன், இயந்திரம் எண்ணெய் எல் சோம்பேறித்தனம் கால் பலுவீனம் அடிமை தொழில் தடை இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சனி பகவான் வச்சுட்டு நம்ம காரகத்துவத்தை வச்சுட்டு நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். 8வது பார்த்தீங்கன்னா ராகு. ராகு வந்து பார்த்தீங்கன்னா பிதாமக காரகன், பிதாமகன் வேற்று மதம் திடீர் அதிர்ஷ்டம் லாட்ரி அப்பாவுடைய அப்பாவை சொல்றது ராகு. இதெல்லாம் ராகு வச்சுட்டு நம்ம கணிச்சு தெரிஞ்சுக்க முடியும். 9வது பார்த்தீங்கன்னா கேது. கேதுங்கிறது மாத்ரு மகா காரகன், அதாவது அம்மாவுடைய அம்மா, மாதா மகன்கிறம்ல அந்த மாதிரி மாதா அம்மா அம்மாவுக்கு அம்மா பாட்டி. ஞானம் வெளிநாட்டு பணம் பயணம் இது எல்லாமே வந்து சொல்லும். ராகுவும் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டு பயணம் பற்றிலாம் சொல்லும்.
திடீர் அதிர்ஷ்டத்தையும் சொல்லும். அதே மாதிரி ராகு பார்த்தீங்கன்னா முஸ்லீமையும் கேது வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்டின் அவங்களையும் மத ரீதியும் சொல்லும். அதே போல் ராகு வந்து நம்ம எதில் எந்த இடத்துல இருக்காரோ அந்த ஆசையை வந்து குறைச்சிக்கணும், கேது எந்த இடத்துல இருக்காரோ அதுக்கு வந்து நம்ம கடமைப்பட்டிருக்கோம். அவங்ககிட்ட நம்ம எதையும் எதிர்பார்க்காம அவங்களுக்கு நம்ம வந்து செய்யணும். அப்படி செய்யும் போது ராகு கேதுனால ஏற்படக்கூடிய தடைகள்ங்கிறது நிவர்த்தி ஆகும். பாடங்கள் தொடர்த்தொட நீங்களே நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்குவீங்க. இந்த பாடம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் தெரிவிங்க. நற்பவி நற்பவி நற்பவி.